ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹன்சிஸா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம முருங்கைக்காய் ஊரில் பறிச்சிட்டு வர மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. நம்ம முருங்கைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக வெட்டிக்கிட்டு, குட்டி குட்டி பீசஸ் வேணால் கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கிட்டு, அது நல்லா தண்ணி முழுகிற அளவுக்கு நல்லா அதை வச்சு ஒரு பாத்திரத்தில் நல்லா கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள முருங்கைக்காய் எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. நம்ம அந்த பாயில் பண்ண அந்த தண்ணியை கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை வச்சு கூட ரெசிபி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு அது கூட சீரகம் அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம சேர்த்து எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியை சேர்த்து நம்ம ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட ஒரு சூப் மாதிரி குடிச்சிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். நம்ம உடம்புல எல்லாருக்குமே பொதுவாகவே இந்த முட்டிக்கால், ஸோ அவங்களுக்காக இது இந்த மாதிரி சூப் வீக்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வேக வச்சுருந்த அந்த முருங்கைக்காயை அந்த பல்பை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கணும். லைட்டாக கொஞ்சம் ஒரு ஆஃப் பாயில் ஆனால் போதும்னு சொன்ன இல்லையா, ஏன்னா நம்ம எடுக்கிறப்போ ரொம்ப குழஞ்சி போயிடுச்சுன்னா எடுக்கிறதுக்கு நல்லா வராது. ஒரு முக்கால் வாசி வெந்தால் கூட போதும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாக வந்துடும். அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அது கூட கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் வெந்தயம் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, ஸோ நம்ம அதுவே ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் கருவேப்பில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு தனி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது பச்சை வாசனை வர வரைக்கும் நல்லா இதிலே நீங்கள் பாயில் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி முளைக்காய் நம்ம வேக வச்சிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா இட்லி சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லாவே இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ரைஸ் நம்ம ஆகணும்னா ரைஸில் போட்டு கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு கிரேவி மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு என்ன ஏதாச்சும் உங்களுக்கு தேங்காய் வேணாலும் நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ நான் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றலை. அப்புறம் நம்ம அந்த பல்ப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு போட்டு வச்சுருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.